கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷ சாலையிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு எது பாவம் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இதுக்கு நாம் ஆதாரம் எடுத்துக்கொண்ட வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 59 2 வசனம் வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்முடைய பாவங்கள் தான் தேவன் நமக்கு செவி கொடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய முகத்தை மறைக்குது அப்படின்றார். அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு பிரிவினை சுவராக எது நிற்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாவம் நிற்குதுன்றதுன்னு சொல்கிறார். இந்த இடத்துல முக்கியமான தெளிவுகளை இப்போ நாம் பெற்றுக்கொள்ளணும். நல்லா கூர்ந்து கவனிங்க. முதல்ல இந்த பூமியில் பாவம் என்ட்ரச் உள்ளே வந்தது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய கீழ்ப்படியாமினால் பாவம் வந்தது. அந்த பாவத்தினால தான் மனுக்குளம் தேவனை விட்டு தள்ளி நிற்கிறாங்க, பிரிஞ்சு நிற்கிறாங்க, சரிங்களா? ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து மறுபடியும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து அவர் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்துட்டார். அதாவது உலகத்தினுடைய பாவத்தை, அந்த பாவத்துக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டதுனால ஆதாம் மூலமாக வந்த பாவத்துக்கான சரியான விலையை கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரியான இடத்துல நம்ம நிற்கிறோம், சரிங்களா? ஆனால் இன்னைக்கு மறுபடியும் தேவன்கிட்ட நம்ம நிறைய நேரங்கள் நெருங்க முடியல. அப்போ உலகத்துக்குள்ள ஆதாமுடைய பாவத்தில் நம்மளை மீட்டு எடுத்துட்டாரு, ஆனாலும் நம்முடைய தேவனுக்கு நம்ம நெருங்க முடியலையே, நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படையிலையே, அநேகருக்கு சரியான உண்மையான பதில் வரலையே, அப்படி சொல்லக்கூடிய இயக்கங்கள் நிறைய இருக்கலாம். ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் முக்கியமாக வில்ஃபுல் சின், அதாவது நாம செய்யக்கூடிய பாவம், அதுதான் காரணம். ஆதாம் மூலமாக வந்த பாவத்தை நம்முடைய ஆண்டவர் அவரோட உயிரை கொடுத்து அதை நீக்கி போட்டார். ஆனால் மறுபடியும் நாம் நிறைய நன்மைகளை நம்முடைய ஆண்டவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியல. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுய பாவங்கள், வில்ஃபுல் சின், அதுதான் காரணம். அப்போ அது எது, அதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு, எது பாவம் அப்படின்றது. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு எது பாவம் அப்படின்றது தான். அப்போ இந்த இடத்துல எது பாவம் சொல்லும் பொழுது நம்ம எதை பற்றி பேசலை, ஆதாம் மூலமா அந்த பாவத்தை நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நீக்கி போட்டார், சரிங்களா? ஆனாலும் மறுபடியும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியல, சரியான பதில் வரல, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படியாக உலகம் போயிட்டு இருக்குது, கிறிஸ்தவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? வில்ஃபுல் ஓன் சின், நம்முடைய சுயமாக நாம் செய்யக்கூடிய பாவம் தான் இது காரணம். அதனால தான் எது பாவம்ன்ற கேள்வி உள்ள வந்துச்சு, சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, பாவம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது பிரிவினை உண்டாக்கும் நமக்கும் தேவனுக்கும் அப்படின்னு தெளிவாயிடுச்சு. அப்போ பாவத்துடைய முக்கியமான ஒரு விளைவே அதான்றது தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். அப்ப இந்த பாவம் நம்மளை சுத்தி நிக்குது. அப்ப அது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை தள்ளிட்டு வாழ்க்கையில உண்மையா வாழ்ந்து ஜெயிச்சிடலாம். அப்போ இந்த பூமியில நம்முடைய ஆண்டவர் நமக்காக உயிர் கொடுத்த அந்த பலன் இப்பவே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பாவத்தை ஜெயிக்க ஜெயிக்க, காரணம் என்ன, நம்ம நம்முடைய ஆண்டவரை ஜீவனையும் பெற்றிருக்கிறோம், பாவத்துக்குள்ளேயும் வாழ்வோன்னு சொன்னோம்னா அது நடக்கவே நடக்காது. நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கா அப்படின்னா, அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வந்து முழுமையா நம்ம பலன் அடையணும் அப்படின்னா, அந்த சுய பாவத்தை நம்ம தள்ளிட்டு அந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அது எப்படி நம்மளை சுத்தி நிக்குதுன்றது ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் பாவத்து குறித்த சரியான டெஃபினேஷனை, ஒரு விளக்கத்தை நம்முடைய ஆண்டர் வந்து 4 இடங்களில் நம்ம புரிகிற மாதிரி அருமையாக சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? ஸோ முதல் இடத்துல நம்ம படிக்கலாம், எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சரி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. யாக்கோபில் 4:17 வாசிக்கும் போது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் அப்படின்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க, முதல் இடம் படிச்சிருக்கும். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்து செய்யாம போயிட்டாங்க அப்படின்னா அது பாவமா? இது நம்மளை சுத்தி நிக்குது, இது நமக்கு தெரியவே இல்லை. முதல்ல இப்படிப்பட்ட ஒரு பாவம் நிக்குது, அது நம்மளை அநேக நேரங்களில் ஆண்டு கொள்ளுது அப்படின்றது நமக்கு தெரியல.
அப்படி தெரியாதனால தான் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினை எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. அதனால தான் நாம் தேவனுடைய ஜெபம் பண்ணும் பொழுது, நம்மளை ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது சரியான பதில் கிடைக்கல, நன்மைகள் வந்து சேரல அப்படின்றது நமக்கு புரியல. நாம் பாடு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், என்னன்னு நமக்கு தெரியல. காரணம் என்னன்னா இந்த சுய பாவங்கள், வில்ஃபுல் சின் தான் காரணம். அப்போ அதில் முதல்ல எதை பார்த்துருக்கோம்னா, நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது செய்யாமல் போயிட்டீங்கன்னா அது பாவம்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி உலகத்துக்குள்ளாக எல்லா ஜனங்களுமே நிறைய நன்மைகளை செய்கிறாங்க, நிறைய குட் திங்ஸ், நிறைய நன்மைகள் செய்கிறாங்க. எதெல்லாம் எப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இரக்கங்கள் காமிக்கிறது, அன்னதானம் பண்ணுறது, உதவிகள் செய்வது, அன்பு காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய வகையில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் செய்கிறாங்க. இதெல்லாம் எதுவுமே நன்மை கிடையாதுன்றதை ஆண்டவர் சொல்லிட்டார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நன்மைகள் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகவே போகாது. புரிஞ்சுங்களா? இந்த பூமியில் வாழும்போது ஒரு மன திருப்தியை கொடுக்குமே தவிர, அந்த மன திருப்தியை பெற்றுக்கொண்டு நம்ம சாக தான் வேணும், பரலோகத்துக்குலாம் போகவே முடியாது. அப்படின்னா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பூமியில் நம்ம நன்மை செய்யணும் அப்படின்றது தான் நம்முடைய வேதாகமத்தினுடைய சட்டம். அது தெரியாதனால தான் நம்மளை பாவம் மேற்கொண்டிருக்கின்றது நான் நம்முடைய ஆண்டவர் இங்கே சுட்டி காமிக்கிறார் இல்லையா. அப்போ எது நன்மை? நிறைய வசனங்களில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்முடைய டைம் அதிகமான நேரம் இல்லாதனால ஒரு சின்ன வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும் நன்மையை பற்றி. பாருங்க, உதாரணத்துக்கு அப்போஸ்தலர்ல 10:38 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுவார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தேவன் அவர் கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மை இரண்டு சரி கவனிக்கும் பொழுது, யோவான்ல 6:38 வாசிக்கும் பொழுது அதுல ரொம்ப அருமையா தெளிவா சொல்லி காமிப்பார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லுவார். அப்போ எது நன்மைன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்றதுதான் நன்மை. இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் முதலாம் வரையில் தெளிவாக செய்து காமிச்சார். அப்போ எது பாவம்? ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது அதை செய்யாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது பாவம். அப்போ எது நன்மை? பரலோகத்திற்குரிய தேவனுடைய சித்தம் தெரிஞ்சு அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழல அப்படின்னா அது பாவம். தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ இதுதான் நம்மளை சுத்தி நிற்கிறதுன்றத இங்கே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? நம்பர் ஒன் பார்த்துட்டோம். ரெண்டாவது கவனிக்கும் பொழுது பாருங்க, 1 யோவான்ல 5:17 வாசிக்கும் பொழுது, அநீதி எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு லைன் மட்டும் தான் எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ, சரிங்களா? அப்போ அநீதி எல்லாம் பாவம் அப்படின்றார். வாட் இஸ் சின் அப்படின்னா, அன்ரைச்சியஸ்னஸ் இஸ் சின் அப்படின்னு சொல்றார் இங்கிலீஷ்ல. அப்போ எது அநீதி அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்கு. அப்போ அநீதி எதுன்னு தெரியணும் அப்படின்னா, நீதியை புரிஞ்சுக்கிட்டோம்னா அநீதி எதுன்னு புரிஞ்சிக்கலாம். பாருங்க, சிம்பிளாக நம்முடைய ஆண்டவர் வந்து புரிய வைக்கிறார் நீதி எதுன்னு புரிஞ்சிக்க போகிறோம். ஏன் நீதி எதுன்னு தெரியணும் அப்படின்னா, அப்போ தான் அநீதியை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அநீதி எல்லாம் பாவம்னு சொல்கிறார். இந்த பாவம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் தேவன்கிட்ட போகாது, தேவன் கேட்கவே மாட்டார், நம்ம பரலோகமும் போக முடியாது. அதனால தான் அநீதியை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே போகும் பொழுது நீதி எதுன்னு நமக்கு தெரியணும். புரிஞ்சுங்களா? பாருங்க, யாக்கோபில் 2:23 வாசிக்கும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது. இந்த வசனம் நல்லா கவனிங்க, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது நீதி அப்போ? நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டா. எது நீதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் 15:5 நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் நிற்க வச்சு வானத்தை நல்லா பார், அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை காமிச்சார், உன்னால் என்ன கூடுமா அப்படின்னு கேட்டார். என்ன முடிஞ்சா நீ என்ன அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இந்த மாதிரி தான் உன்னுடைய சந்ததி இருக்கும், நம்புறியா அப்படின்னு கேட்டார். ஆபிரகாம் ஆம் ஆண்டவரின் சொல்லி நம்பி வாழ்க்கையை நடத்தினார், ஒரு முடிவு எடுத்தார் லைஃப்ல. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எது நீதின்னு சொல்லி வேதாகமம் சொல்ல வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாக்கோபு 2:23 தெளிவுபடுத்தினாரு, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி எனப்பட்டது. அப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான் இல்லையா? எதை விசுவாசித்தார் ஆபிரகாம்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு செயல்பாடு செய்து காமிச்சார்.
அப்ப ஒரு செயல செய்றோம் அப்படினா அது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தான் செயல்படணும் அதுதான் நீதி அப்ப ஒரு செயல்பாடு செய்றோம் அப்படினா அது ஆண்டவருடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு செயல்பாடு நமக்கிட்ட இருக்கணும் அதுதான் நீதி அப்படினு சரி வேதம் சொல்லுது அப்ப எது அநீதி ஆண்டவருடைய வார்த்தை அல்லாத எல்லா காரியமும் எல்லா திட்டங்களும் எல்லா நன்மைகளும் அநீதி தான் அப்படின்றது வேதம் சொல்லுது உலகத்துக்குள்ள நிறைய பாரம்பரியங்கள் நிறைய அறிவுகள் நிறைய விஞ்ஞானங்கள் நிறைய படிப்புகள் சமுதாய வளர்ச்சி தனி மனிதனுடைய வளர்ச்சி இப்படி எல்லாம் உலகத்துல நாளுக்கு நாள் பெருகிட்டு போகுது இதைத்தான் நன்மைகளாக உலகத்துக்குள்ள கொண்டு போறாங்க சரிங்களா இதன் மூலமாக தான் பகுத்தறிகிறாங்க ஆனா ஆண்டவர் இது எல்லாம் பாவம்னு சொல்லிட்டார் அப்ப எது நன்மை எது நீதி அப்படின்றதான் நம்ம இவ்வளவு தெளிவா பார்த்தோம் புரிஞ்சுங்களா அப்ப அநீதி என்பது கொஞ்சம் முன்னாடி பார்த்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அநீதி தான் அதன் அடிப்படையில ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையை வாழ்றது எல்லாமே பாவம்னு சொல்லிட்டார் புரிஞ்சுங்களா அப்ப யாராவது ஒருத்தவங்க அனுபவத்தின் அடிப்படையில சோ வந்து நிறைய உபதேசங்கள் பண்றாங்க நிறைய விஞ்ஞானங்கள் சொல்றாங்க நிறைய வந்து உலக அறிவு பொது அறிவு இதெல்லாம் வச்சுட்டு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஜீவனுக்குள்ள கொண்டு போகாது வேதத்தின் அடிப்படையில வரக்கூடிய எல்லா காரியம்தான் நீதியா இருக்கும் அதுதான் நம்மளை பரிசுத்தமாக்குமே தவிர ஒரு எதுவுமே இல்லைன்னு சொல்லி காமிக்கிறாரு இடத்துல புரிஞ்சுங்களா அப்ப அநீதி எல்லாம் பாவம்னு சொல்லும் பொழுது எது அநீதி அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்காம அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்காம இருக்கிறது எல்லாமே அநீதி தான்றத சொல்லிட்டார் புரிஞ்சுங்களா இப்ப மூன்றாவது ஒரு காரியத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போறோம் பாருங்க ரோமர்ல 14:23 கடைசி லைன் மட்டும் நம்ம படிக்கணும் நல்லா வாசிக்கும் போது பாருங்க விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் அப்படின்னு சொல்றார் நம்முடைய பாடம் என்ன எது பாவம் அதுதான் சரிங்களா ஆதாமுடைய பாவத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் அவர் உயிரை கொடுத்து மீட்டெடுத்துட்டார் ஆனாலும் நம்முடைய பாவங்கள் தொடருது அங்கு எந்த பாவம் சரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சுயத்தால வரக்கூடிய பாவங்கள் அந்த பாவம் எப்படி வருதுன்றதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அந்த பாவம் வரக்கூடிய மூணு முக்கியமான ரூட் நம்ம பார்த்தோம் முதல் ரூட் பார்த்தீங்கன்னா யாக்கோபன் 4:17 பார்த்தோம் ரெண்டாவது ரூட்டு 1 Corinthians 5:17 பார்த்தோம் மூணாவது ரூட் தான் ரோமர் 14:23 இதுல என்ன சொல்லுது விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் அப்படின்னு சொல்லுது என்ன அர்த்தம் பாருங்க உதாரணத்துக்கு அந்த வசனத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது புரியும் ஒரு பிரெட் இருக்குது பிரெட் சாப்பிட்ற பிரெட் இருக்குது ஒரு கல் இருக்குது இப்போ நம்மளுக்கு புரியுது இல்லையா இந்த இது பிரெட்ன்னு புரியுது இது கல்லுன்னு புரியுது அப்போ நம்ம பகுத்தறிஞ்சு பார்த்தோன்னா அதை சாப்பிட்றோம் அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துக்குள்ளாக நிறைய வந்து உபதேசங்கள் நிறைய உபதேசங்கள் இருக்குது ஆனா பகுத்தறிஞ்சு பார்க்கணும் இது வந்து ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆண்டவுடைய உண்மையான சத்தியம்தானா அப்படி நம்ம பகுத்தறிஞ்சு பார்க்கணும் அப்படி பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்டவர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் அதை பெருக பண்ணும் நல்ல ஒரு பகுத்தறிவு நம்மகிட்ட இருக்கணுன்றத ஆண்டவர் சொல்ல வராரு இந்த வசனம் நல்லா கவனிங்க விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த ஒரு விசுவாசம்ன்றது ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும் பாருங்க ரோமர்ல 10:17 வாசிக்கும் பொழுது ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருன்றார் பாருங்க விசுவாசம் கேள்வினாலே வருன்றார் கேள்வி என்பது கேள்வி கேட்கறது கிடையாது பை ஹியரிங் உட்கார்ந்து கேட்கணும் வாட் இஸ் தேர் இன் தி பைபிள் பைபிள்ல வேதாமத்துல என்ன இருக்குது அப்படின்னு உட்கார்ந்து கேட்கும் பொழுதுதான் நம்ம கிட்ட விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் விசுவாசம் என்பது நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் சரிங்களா அது நம்ம கிட்ட பெருக ஆரம்பிக்கும் அப்ப ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை சரியா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த நம்பிக்கையை தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பாவமாயிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நம்பிக்கையை தவறா புரிஞ்சிச்சோம் அப்படின்னா அது பாவமாயிடும் அப்போ வேதத்தை கேட்கும் பொழுது ஆதியாமத்து வெளிப்படுத்தின வரைக்கும் சரியாக நிதானிக்கும் பொழுதுதான் ஆண்டு சொல்லக்கூடிய காரியங்களை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அது நமக்கு பாவமாயிடும் சரிங்களா அதனாலதான் விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் சொல்லும் பொழுது விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில வரணும் ஆண்டவுடைய வார்த்தையின் அடிப்படையில மட்டும்தான் வரணும் ஒரு நம்பிக்கை நம்ம டெவலப் ஆகணும் அதன் அடிப்படையில வராத எல்லாமே பாவன்றத சொல்லி காமிக்கிறாரு அதனாலதான் அப்போஸ் நாங்க பவுல் நம்ம கிட்ட தெளிவா சொன்னார் 2 Corinthians 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் எதை விசுவாசிச்சாரு ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசிச்சாரு
பகுத்தறிஞ்சு பார்த்தாரு, வாழ்க்கையை அர்ப்பணிச்சாரு, சரிங்களா? அது அவருக்கு ஜீவனை கொடுத்தது. அப்ப நமக்கும் அதே மாதிரிதான், நாமளும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும், அதன் மூலமா விசுவாசத்தை நம்ம வெளியே காமிக்கணும், அப்பதான் ஜீவன் கிடைக்கும் சொல்லி காமிச்சாரு. இல்ல அப்படின்னா நமக்குள்ள பாவம் வர ஆரம்பிச்சிருன்னு சொல்லி காமிக்காரு, புரிஞ்சுங்களா? அதனாலதான் விசுவாசத்தினாலே வராது யாவுமே பாவம்ன்றத அங்க சொன்னார், சரிங்களா? அப்ப கடைசியா நான்காவது ஒரு ரூட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்று யோவான்ல 3 நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் சொல்லி அங்க சொல்லப்படுது. அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நம்ம கொஞ்சம் ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க, லாலெஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாலெஸ் அப்படின்னா சட்டத்துக்கு கீழ்படியாம இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையுமே பாவத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை சொல்லி காமிக்கிறாரு. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 Thessalonians 2:7-8 வாசிக்கும் பொழுது அதுலயும் தெளிவா சொல்லுவாரு, ஆங்கில வேதாமத்துல நம்ம வாசி பார்க்கணும், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மிஸ்ட்ரி ஆஃப் லாலெஸ் இப்பவே இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிஸ்ட்ரி ஆஃப் லாலெஸ் இப்பவே இருக்குது, இப்பவே ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்படின்னா இந்த வசனத்துல யாரை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, 2 Thessalonians 2:3 வாசிக்கும் பொழுது அங்க பாவ மனுஷனாகிய கேட்டின் மகன் அந்தி கிறிஸ்த பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த அந்தி கிறிஸ்து கிட்ட எப்பொழுதுமே எது இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாலெஸ் இருக்குமா, அதாவது சட்டத்துக்கு கீழ்படியாத ஒரு நிலைமை அவங்க கிட்ட தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு, அதுதான் பாவம் அப்படின்றாரு. அப்ப அந்த மாதிரி பாவம் நமக்குள்ள எப்ப உள்ள என்ட்ராவன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவுடைய சட்டத்துக்கு கீழ்படியாம போகக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் பாவம் உள்ள என்ட்ராயிடும் சொல்லி காமிக்கிறார், புரிஞ்சுங்களா? அதனாலதான் எபிரேயர்ல 12:1 ரொம்ப அருமையான எச்சரிப்புகளை நம்முடைய ஆண்டவர் வந்து அங்க கொடுத்தார். அது வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ நம்மளை சுத்தி பாவம் நிக்குது, 4 நிக்குது, பார்த்தோம் இல்லையா? முதல் ரூட் எது? யாக்கோபுல 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது செய்யாம போயிட்டாங்கன்னா பாவம், இது நிக்குது, சரிங்களா? அப்ப எது நன்மை? பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில வாழ்க்கையை வாழல அப்படின்னா பாவம் உள்ள வந்துடும், சரிங்களா? ஒரு ரூட் பார்த்தோம், நம்ம சுத்தி நிக்குது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? 1 Thessalonians 5:17 பார்த்தோம், அநீதி எல்லாம் பாவம் அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா? அப்ப அதோடைய பொருள் என்ன பார்த்திருந்தோம்? அநீதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவுடைய வாக்கு தத்தம் வார்த்தை மேல நாம் நம்பிக்கை வச்சு செயல்படல அப்படின்னா அது அநீதி அப்படின்னு பார்த்தோம், புரிஞ்சுங்களா? அது முன்னாடி நிக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். மூணாவது என்ன பார்த்திருந்தோம்? விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம் சொல்லி பார்த்தோம். அப்படின்னா விசுவாசத்தினாலே, விசுவாசம் எப்படி வரணும்? விசுவாசம் கேள்வினாலே வரணும். அப்படின்னா ஆண்டவுடைய வார்த்தைகளை முழுசா கேட்கணும், திட்டம் தெரியணும். அப்ப அது தெரியாம நம்ம ஏதாவது நம்பிட்டு இருந்தோம்னா அது எல்லாமே பாவம்ன்றத இங்க சொல்றார். நிறைய விளக்கங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே. அடிப்படைய மேக்சிமம் இந்த 10 அல்லது 15 என்ன சொல்ல முடியுமோ அது உங்ககிட்ட நாங்க பகிர்ந்துட்டு இருக்கோம், சரிங்களா? நாலாவது ரூட் என்ன பார்த்திருந்தோம்? லாலெஸ் அப்படி சொல்லி பார்த்தோம், சரிங்களா? லாலெஸ்னஸ் அப்படி சொல்லி பார்த்திருந்தோம், 1 Thessalonians 3:4 பார்த்திருந்தோம். அப்படின்னா ஆண்டவுடைய பிரமாணங்களை மீறி நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் பாவம்ன்றத பார்த்தோம். இப்படிதான் ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் உள்ள என்றாகுது. இது என்றாகிறதுனாலதான், இது உள்ள வர்றதுனாலதான் நாம நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் எது பாவம் சொல்லி பார்த்தோம், பாவத்துக்கான சரியான டெஃபினேஷனை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துட்டார். நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆதாமுடைய பாவத்தை நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை தொலைச்சிட்டார், நீக்கி போட்டார், புரிஞ்சுங்களா? ஆனாலும் நம்முடைய சுய பாவங்கள் நமக்கு அவருக்கும் பிரிவினை உண்டாக்குறதுன்னு சொல்லி நம்ம ஏசியால படிச்சிருந்தோம் இல்லையா? அந்த சுய பாவங்கள், அந்த செல்ஃப் வில், அந்த பாவங்கள் எப்படி உள்ள வருது அப்படி பார்க்கும் பொழுது, அந்த சுய பாவங்கள் வில்ஃபுல் சின் எப்படி உள்ள வருது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுதுதான் 4 இந்த ரூட் பாருங்க, இந்த 4 உள்ள வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இதை நம்ம தெளிவுபடுத்தி புரிந்துகிட்டு அது அடிப்படையில் வாழ்க்கையை சீர்படுத்தணும் அப்படின்னா நாம் பரிபூர்ணமாக நம்முடைய ஆண்டவருக்காக ஜெயிக்க முடியும். அப்ப தொடர்ந்து பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை கிருபை செய்வாராக. ஆமீன். Thank you.